ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் ஹைரா அன்பல் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் என்ன ரெசிபி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழைப்பூ வந்து எங்கள் கார்டனில் வளர்ந்துச்சு. இந்த வாழைப்பூ வடை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துக்கணும். ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கோம் நம்ம. இதுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒன்று, கல்லுப்பு தேவையான அளவு. கொண்டக்கடலை வந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் இப்போ காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்து பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஈவினிங் தான் செய்ய போகிறோம், அதனால் இப்போ காலைல ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்சாச்சு. இதை நம்ம ஈவினிங் எடுத்து செய்வோம். காலையில் கல்லை ஊற வச்சோம், அதை வடிகட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூவை அரிஞ்சு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா வடிகட்டி கொண்டக்கடலை மட்டும் போட்டுப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொண்டக்கடலை மட்டும்தான் நல்லா அதை வந்து நல்லா வடிகட்டு போடுங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா அது அப்படியே தண்ணி ஆகிடும். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா தேவைக்கேற்ற உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அரையும் குறையமாக அரைச்சிக்கணும். வாழைப்பூ வந்து நம்ம நல்லா புளிஞ்சிக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி இல்லாமல் வந்து தண்ணி சொட்டது பாருங்கள். நம்ம புளியும் போது சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒரு பவுலில். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பாதி வெங்காயம் போட்டால் போதும். பாதி வெங்காயம் போட்டுக்கணும். வந்து அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். வறுத்து பெருஞ்சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாழைப்பூ வந்து எண்ணெயில் போடுறதுனால, எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுனால பிரியும் வாழைப்பூ நீங்கள் போட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சோன்னு பஜ்ஜி மாவு போட்டுப்போம். பஜ்ஜி மாவு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரியாது. வாழைப்பூ வச்சா சின்ன பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நானே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வறுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானே சாப்பிடுவேன் இந்த மாதிரி செஞ்சால். அதனால் வாழைப்பூலாம் சாப்பிட மாட்டேன், சும்மா வதக்கிட்டால் கூட. இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவேன். நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம், இல்லை தோசைக்கல்லில் போட்டும் பெரட்டி வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வச்சாச்சு அடுப்பில், ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு, பொரிச்சு. இப்போ இதை பரட்டி விட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு போட்டோம், அதனால் பிரியல. பஜ்ஜி மாவு போடலன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிக்கிட்டு நிற்கும். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இப்போ வந்து வாழைப்பூ உடந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.